வெல்கம் டு கேச்சர் பாயிண்ட் டூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஓஎம்ல சில கான்செப்ட்ஸ் வந்து ரிவிஷன் பார்க்க போறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அது ரிலேட்டாக பார்க்க போறோம். என்ன மெட்டீரியல் என்ன ஃபெயிலியர் தியரி அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் வந்து என்ன தியரிக்கு அண்டர்ல வருதுன்னா, அதுக்கு முன்னாடி இது என்ன, இது வந்து ரெக்டாங்கிள், இது வந்து எந்த மெட்டீரியல் சூட்டபிள் ஆகும்னா இது வந்து பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ இது வந்து என்ன தியரின்னு சொல்லுவாங்க, ரேங்கைன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரேங்கைன் தியரி ஆர் மேக்சிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரின்னு சொல்லுவாங்க ஆர் நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஸோ மேக்சிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி ஆர் நார்மல் தியரி சொல்லுவாங்க. ஸோ மேக்சிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி ஆர் நார்மல் தியரி வந்து ரேங்கைன் தியரின்னு சொல்லுவாங்க. லேங்கேஜில் என்ன மெட்டீரியல் சூட்டபிள் ஆகும், பிரிட்டன் மெட்டீரியல் சூட்டபிள் ஆகும், அந்த நமக்கு கரெக்ட் நடக்கிற ஷேப் வந்து என்னன்னா ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஷேப்க்கு வந்து என்ன மெட்டீரியல் சூட்டபிள்னா பிரிட்டன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற ஆர் ஆர் அது வச்சு நம்ம ஞாபகம். அதுக்கப்புறம் இது யார் சொன்னார் அப்படின்னா ரேங்கிங் தான் இதை பற்றி சொன்னார். ஸோ எந்த ஃபெயிலியர் தியரி, எந்த தியரி ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னா மேக்சிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் சொல்கிறாங்க இல்லை, மேக்சிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி ஆர் நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ராம்பஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ராம்பஸ். ராம்பஸ் ஆர் பேரலோகிராம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன மெட்டீரியலுக்கு சூட்டபிள் ஆகும்னா டக்டைல். இட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் பிரிட்டன் அண்ட் டக்டைல். ஆனால் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து டக்டைல் தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதை இது எந்த தியரி கடையில் வருதுன்னா செயிண்ட் வெனட். அதுக்கடுத்து இந்த தியரி என்ன சொல்லுவாங்கன்னா மேக்சிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. அடுத்து வந்து ராம்பஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ராம்பஸ் ஆஃப் பேரலோகிராம் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது என்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா டக்டைல் மெட்டீரியல். அண்ட் அது யார் சொன்னாங்க அப்படின்னா செயின்ட் வீனன்ட் அவங்க தான் சொன்னாங்க. ஸோ இந்த செயின்ட் இந்த இது எஸ்டி அப்படிங்கிறத ஞாபகம் நம்ம வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. ஸ்ட்ரெயின் அப்படின்னா செயின்ட் வீனன். செயின்ட் வீனன் தான் நம்ம ராம்பஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். இதெல்லாம் மேக்சிஸ் வந்து ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அந்த அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால மேக்சிமம் ஸ்ட்ரெயின் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெக்ஸகன். ஸோ ஹெக்ஸகன்லையும் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் டக்டைல். ஸோ பிரிட்டன் கேட்டால் ஒன்லி ரேங்கைன் மட்டும்தான், மற்ற எல்லாம் மற்றது எந்த தியரிஸ்னாலும் டக்டைல் மெட்டீரியல் தான் சூட்டபிளாக இருக்கும். ஸோ இது வந்து யார் சொல்லியிருப்பாங்க, எஸ்டன் ட்ரெஸ்கா தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டன் ட்ரெஸ்கா தியரி. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெக்ஸகனுக்கு சொல்லியிருப்பாங்க. ஹெக்ஸகனுக்கும் வந்து டக்டைல் தான், மோஸ்ட்லி எல்லாமே டக்டைல் மெட்டீரியல் தான். ரெக்டாங்கிள் மட்டும் தான் பிரிட்டில் மெட்டீரியல். இது யார் சொன்னாங்க அப்படின்னா எஸ்டன் ட்ரெஸ்கா சொல்லியிருப்பாங்க. என்ன தியரி அப்படின்னா மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி. ஷியருக்கும் இங்கே ஆட் ஆகுது. ஸோ மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி, இதுதான் வந்து கன்சர்வேட்டிவ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்டன் ட்ரெஸ்கா வந்து கன்சர்வேட்டிவ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எலிப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எலிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரவுண்ட் எலிப்ஸ் அண்ட் ஃப்ளாட் எலிப்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யாருன்னா பெலட்ராமின்னு சொல்கிறாங்க. இது வந்து வான் மிஸ்ஸஸ் அண்ட் ஹெங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே என்ன ஷேப்னா எலிப்ஸ். ஸோ இந்த இதில் இதுவும் சூட்டபிள், எந்த மெட்டீரியல் சூட்டபிள் ஆகும்னா சாரி டக்டைல். ரேங்கைன் மட்டும்தான் பிரிட்டில். ஸோ இது வந்து டக்டைல். ஸோ ஹாய் அண்ட் பெலட்ராமி என்ன சொல்லுவாங்கன்னா ஹாய் ஹே அப்படிங்கிற வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆவாங்கன்னு ஆரம்பிச்சுவான். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின், மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. அடுத்தது வந்து வாட் மிஸ்ஸஸ் அண்ட் ஹிந்தி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டல் டிசோஷன், டோட்டல் டிசோஷன் தியரி ஆர் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி ஆர் டோட்டல் ரிசர்வேஷன் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எலிப்ஸில் வந்து ரவுண்ட் எலிப்ஸ் ஃப்ளாட் எலிப்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரவுண்ட் எலிப்ஸ் வந்து யார் அப்படின்னா ஹே அண்ட் பெல்ட்ராமி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவுமே வந்து டக்டைல் மெட்டீரியல் தான். இது என்ன தியரி அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் தியரி, ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அடுத்து வந்து ஃப்ளாட் எலிப்ஸ். ஃப்ளாட் எலிப்ஸ் வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா வான் மிஸ்ஸஸ் அண்ட் ஹென்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டக்டைல் மெட்டீரியல் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன தியரி ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னா டோட்டல் டிஸ்டார்ஷன் தியரி இல்லைனா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.